ஹாய் எவ்ரிவான். இலங்கையர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு கனடாவிற்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனடாவிலே 6.2% வெளிநாட்டவர்கள் கல்விக்காக, வேலைக்காக, தங்குவதற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அது 5% மாற்றப்பட்டுள்ளது. கனடாவில் தொடர்ச்சியாக நடைபெற்ற கொலை சம்பவங்களின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வெளிநாட்டவர்கள், புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்களுக்கு ஆதரவு வழங்கும் நாடாக கனடா காணப்பட்டது. என்றாலும் தற்பொழுது அந்த சட்டத்திலே மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கனடாவின் அரசியலிலும் அரசியல் கொள்கைகளிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக இலங்கையை சேர்ந்த 6 கொலை செய்யப்பட்ட சம்பவம் காணப்படுகின்றது. அண்மை காலத்திலே கனடாவில் தொடர்ச்சியாக இந்த கொலை சம்பவங்கள் பதிவாகியிருந்தது. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரே குடும்பம் கொலை செய்யப்பட்டதை போன்று இலங்கையை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்டிருந்தனர். அதே போன்று இந்தியாவை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 3 மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தனர். அதே போன்று இந்தியாவின் பஞ்சாபை சேர்ந்த கணவன் மனைவியை கொலை செய்திருந்தார். இவ்வாறு தொடர்ச்சியாக கனடாவில் கொலை சம்பவங்கள், புலம்பெயர்ந்து வந்தவர்களால் ஏற்பட்ட கொலை சம்பவங்களின் காரணத்தினால் கனடாவின் சட்டத்திலே மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. கனடாவில் இதுவரைக்கும் கனடாவின் மொத்த சனத்தொகையில் 6.2% வெளிநாட்டவர்களாக காணப்படுகின்றனர். கல்விக்காக, வேலைக்காக, யுத்தங்கள் காரணமாக, மருத்துவத்திற்காக என புலம்பெயர்ந்து வருபவர்கள் என பலரும் கனடாவிலே குடியேறியிருந்தனர். தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் இவ்வாறு குடியேறிய நிலையில் அவர்களுக்கான ஆதரவையும் கனடா வழங்கியிருந்தது. அதில் மிக முக்கியமாக கனடாவின் தற்போதைய பிரதமர் ஜஸ்டின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்த ஆதரவு அதிக அளவில் காணப்பட்டது. அதிலும் அதிக அளவில் ஆப்பிரிக்க ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் இவ்வாறு புலம்பெயர்ந்து கனடாவிலே தஞ்சம் புகுந்திருந்தனர். அவர்களுக்கான ஆதரவை கனடா தொடர்ச்சியாக வழங்கியிருந்ததுடன் அவர்கள் அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தது. இது 2 வகைகளிலே நடைபெற்றது. நிரந்தரமான குடியேற்றமாகவும் தற்காலிகமான குடியேற்றமாகவும் காணப்பட்டது. என்றாலும் தற்பொழுது புலம்பெயர்ந்து வருபவர்களுக்கான சட்டத்தை கடுமையாக்கியுள்ளது. அதற்கான காரணங்களாக அண்மைய கொலை சம்பவங்கள் காணப்படுகின்றது. அதன் பின்னரே இந்த சட்ட திட்டங்கள் இறுக்கமாக்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை சார்ந்தவர்களுக்கும் கட்டுமான பணியில் ஈடுபடுபவர்களுக்கும் விதிவிலக்கின்றி அவர்கள் தொடர்ச்சியாக இதற்கு முன்னர் எவ்வாறு கனடா அரசாங்கம் கனடாவிலே உள்வாங்கியதோ அதே போன்றே அவர்களை உள்வாங்குவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. என்றாலும் அது தவிர்ந்த ஏனைய தொழிலாளர்கள், அதே போன்று கல்விக்கு வருபவர்களுக்கும் சட்டங்கள் விதிக்கப்பட்டுள்ளது. குடும்பத்துடன் கனடாவிற்கு செல்வது, கல்விக்காக கனடாவிற்கு செல்வது, அதே போன்று புலம்பெயர்ந்து யுத்தங்கள் காரணமாக கனடாவிற்கு செல்பவர்களுக்கான சட்டங்களே அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இலங்கை கொலை சம்பவத்தின் பின்னரே இந்த சட்டங்கள் இறுக்கமாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் கல்விக்காக கனடாவிற்கு செல்பவர்களும் எத்தனை மணித்தியாலங்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும் என்ற சட்டங்களும் பிறப்பிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. என்றாலும் கட்டுமான பணிகள், மருத்துவத்துறைக்கு செல்பவர்கள் தொடர்ச்சியாக அதே அளவு கனடாவிற்கு செல்ல முடியும் என கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் August 30 வரை அவர்களுக்கான சலுகை காணப்படுவதாக கூறப்படுகின்றது. என்றாலும் ஏனையவர்கள் 6.2% 5% குறைக்கப்பட்டு எதிர்வரும் May இந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என கனடாவின் அரசாங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக கனடாவின் புலம்பெயர்ந்து செல்பவர்களுக்கான பொறுப்பான அமைச்சர் மார்க் மில்லர் என்பவர் குறிப்பிடும் பொழுது, அண்மை காலத்திலே கனடாவிற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில், கனடாவின் நட்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பல சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும், அதன் காரணத்தினாலே இந்த சட்டங்கள் இறுக்கமாக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே தொடர்ச்சியாக கனடாவிற்கு மக்கள் செல்வது எதிர்காலத்திலே தடைப்படும். அதிலும் மிக முக்கியமாக இலங்கையை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டிலே பணிபுரியக்கூடியவர்களாகவும், அங்கே தங்கியிருப்பவர்களாகவும், கல்விக்காக செல்பவர்களாகவும், குடியுரிமை பெற்றவர்களாகவும், அதிகமானவர்கள் வாழும் நாடுகளில் ஒன்றாக
கனடா காணப்படுகின்றது. இலங்கையின் 30 வருட கால யுத்தத்தின் காரணமாக அதிகளவான தமிழர்களும் புலம்பெயர்ந்து சென்ற நாடுகளில் ஒன்றாக கனடா காணப்படுகின்றது. என்றாலும் தற்பொழுது இந்த சட்டங்கள் நெருக்கமாக்கப்படுமாக இருந்தால் கனடாவிற்கு செல்பவர்களின் எண்ணிக்கை எதிர்காலத்தில் குறைவடையும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குகிறேன்.